வணக்கம் நண்பர்களே. எண் கணிதம் என்கின்ற உண்மையை சென்ற வீடியோவில் நாம் பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கு பார்த்துவிட்டு அல்லது அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த வீடியோவுக்கு வாருங்கள். எண் கணிதம் என்பது என்ன என்று முதலில் இங்கு ஒரு வரி பதிவிடுகின்றேன். நாம் வாங்கி விடுகின்ற மூச்சு, நமக்குள் இருக்கின்ற இந்த உடலில் இருக்கின்ற 108 பாயிண்ட்ஸ், மேலும் ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பணி, வேலை, மனது, அந்த மனசுக்கு, அந்த உயிருக்கு, நாம் எடுத்து வந்திருக்கிற தேகத்துக்கு, அந்த தேகத்தினால் நாம் செய்த பாவ புண்ணியத்திற்கு தக்க எப்போது பிறந்தோம், எந்த லக்னத்தில் பிறந்தோம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் என்பது வானயல் சாஸ்திரப்படி ஜோதிடம், எண்ணியல் சாஸ்திரப்படி எண் கணித இயல். 1, 10, 19, 28 எண்களில் பிறந்தவர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் பற்றி இங்கு நாம் சற்று அலசி பார்த்துவிட்டு அதற்கு தக்க தீர்வு காண்போம். கெட்ட விஷயங்களில் கெடுதல் தரும் பலன்களிலிருந்து நாம் மீண்டு நல்ல பலன்களை பெற்று இன்பத்தோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் இங்கு உங்களுக்கு பதிவிடுகின்றேன். 1 பிறந்தவர்கள் என்றால் 10 பிறந்தவர்களும் 1 ஈடானதுதான். 19 என்பது 1, 9, 10 கூட்டு 1. 28 என்பது 2, 8, 10 கூட்டினால் 1. அப்போது பிறந்தவர்கள் அந்த தேதிகளில் பிறந்ததினால் அவர்கள் உடலில் ஆதிக்கம் செய்யக்கூடிய சூரியன் அன்று ஆதிக்க நிலையில் இருந்திருக்கும் என்பதால் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் வாழ்நாள் பரியந்தம் இருக்கும் வரைக்கும் அது செலுத்தி கொண்டே இருக்கும். அப்போது அது குறையும் போதும் கூடும் போதும் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கின்றனவோ அந்த பலன்கள் நாம் அனுபவிக்கின்றோம். தேகத்தாலும் மனசாலும் புத்தி சித்தம் அகங்காரத்தாலும் சொல் செயலாலும் அனுபவிக்கின்றோம். நல்லது கெட்டது இரண்டையும் அனுபவிக்கின்றோம். அந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு முதல் 15 இம்மாதத்தில் தைரிய குறைவையும் முன்னேற்ற தடையும் கொடுக்கும். மாத பிற்பகுதிக்குத்தான் மனம் தெளிவடையும். அறிவு தடுமாற்றம் இருந்தால் நீங்கிவிடும். முதல் வாரம் மற்ற நாட்களில் பணவரவு சிக்கல் இல்லாமல் இருக்கும். ரியல் எஸ்டேட் வீட்டு தரகர்கள், தொலைக்காட்சியில் பணிபுரிபவர்கள், கலைத்துறையினர் ஆகியோர் நல்ல பணப்புழக்கம் பெறுவார்கள். பணம்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம், பொருள் ஆதாரம் சொல்லியிருக்காங்க. நமக்கு பொருள் இந்த உடலும் பணமும். அந்த காலத்தில் பண்டமாற்று முறை இருந்துச்சு, அதுவும் பொருள் தான். இப்போ பணமாக்கிட்டாங்க, தூக்கி திடீர்னும்ல 1 அல்லது 1 எடை கொண்டு போய் அரிசியை கொடுத்தா அவன் பருப்பை கொடுப்பான், எனக்கு பருப்பு வேணும்னு. பண்டமாற்று முறை அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பொருள் மாற்றி கொடுத்தாங்க, வெள்ளி காசு, தங்க காசு, தங்கம் தரேன் அப்படின்னு. இப்போ பணமாக இருக்குது, அதனால் எதுக்கு எடுத்தாலும் பணம் தான். அப்போது அந்த பணப்புழக்கம் வந்து நமக்கு இருக்கணும். சாப்பிட்றதுக்கு, வீட்டுக்கு, நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு எல்லாத்துக்கும் பணத்தை நீட்டினா தான் கிடைக்கும். இந்த மதிப்புள்ள ஒரு பொருள் இந்த மதிப்புக்கு அப்படின்னு பணம் தான். இப்போ இவர்களுக்கு பணம் வர்றது அவர்களுடைய பெற்றோர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும், கூட இருக்கவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும், அவங்களுக்கு சோறு போடணும், அதாவது அன்னம் அளிக்கணும்.
அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பிறந்த குழந்தைகள் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி ஆர்வம் அதிகமாக இருக்கும். விவசாயிகள் விலை பொருட்களை மொத்தமாக ஒப்பந்தமான முறையில் விற்று நல்ல லாபம் தேடுவார்கள், அல்லது மொத்தமாக அவர்கள் விளைச்சல் அறுவடையை கொண்டு சென்று மொத்தமாக விற்கும் சூழ்நிலை உண்டாகும். அடிவயிற்றில் வலி உண்டாகும் அவ்வப்போது சிலருக்கு, அது அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. மாதத்தின் முதல் 2 வாரங்கள் எதிரியிடமிருந்து சற்று விலகி இருக்கணும். யார் எதிரி? நல்லா இருந்தால் எதிரி யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க. எதிரியே நம்ம தான், நம்ம நாமளே எதிரியாக இருக்கும். நம்ம வந்து கெட்டதை செஞ்சால் நம்ம தான் எதிரி. ஏன் எதிரியை உண்டாக்கணும்? அதனால் எதிரியை உண்டாக்கினாலும் வந்துட்டாங்க, எதிரி வந்துட்டாங்க. ஏன்னா பொறாமப்படுறவன் நமக்கு எதிரியாக வரும். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பொறாமப்படுறானா போட்டு கொடுப்பான், அவன் தான் எதிரி. அப்போ அவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். விலகி இருக்கணும். சரி, வாரிசுகளால் லேசான மனக்கிளேசம் உண்டாகும். பசங்க நம்மளை வந்து கிண்டு கிண்டு வாங்க ஆட்டுவாங்க, என்னப்பா அப்படி, எனக்கு அது வாங்கி கொடு, இவ்வளோ பணம் கொடு. கூட இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்க. வீட்டு செலவு 10,000 கூட வாங்குவாங்க, 1,000 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. நமக்கு தேவை வீட்டு செலவு 5,000, 5,000 கொடுத்தா ஏங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம லட்சியம் ஈடேறணும், நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எதிர்மறையான வழிகளை கை கொண்டு அதில் மாட்டிக்கக்கூடாது. நம்ம இது திங்க் பண்ணோம் அப்படி குறுக்கொழியில் போயிட்டார், நான் குறுக்கொழியிலே போகக்கூடாது. உங்களில் சிலருக்கு அரசு சார்ந்த அடுக்குமாடி வீடு அல்லது புறநகரில் வீடு வாங்குவதற்கு யோகம் உண்டாகும். அரசு அதிகாரிகள் மாத பிற்பகுதியில் பதவி உயர்வு யோகம் பெறுவார்கள். அரசு சார்ந்த சமையல் ஒப்பந்தம் கிடைக்கும். சூரியனுடைய ஆதிக்கம் 1 பிறந்தவங்களுக்கு, 1, 10, 19, 28 பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆதிக்கம் வரும்போது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களே நமக்கு வரும். கவர்மெண்ட்லேருந்து ஒரு பிரிச்சிருக்காங்க ஹவுசிங் போர்டு, அதில் மாடியில் ஒரு பிளாட்டு வாங்கலாம், கவர்மெண்ட்டு ஸ்கீம்லேருந்து ஒரு பிளாட்டு வாங்கலாம், அப்படி இருக்குது. சமையல் ஒப்பந்தம் கிடைக்கும். இந்த மாதிரி உணவகங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து, ஐயா உணவகம், அப்பா உணவகம், அம்மா உணவகம், கவர்மெண்ட்டுலேருந்து தரக்கூடிய ஃப்ரீ, அதில் வந்து ஒரு தொடர்பு கிடைக்கும். அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு வேலையோ அல்லது நம்ம அவங்கள்ட்ட ஒரு வேலையோ வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம். மருமகள் மருமகன் இருந்தாங்கன்னா அவங்களோட அனுசரணையாக நம்ம வந்து போகிறதுக்கும் அவங்க நமக்கு அனுசரணையாக இருந்து நல்லபடியாக இருப்பாங்க. மேலும் சிலருக்கு மாமனார் மாமியாருக்கு தகுந்த நேரத்தில் உதவுவார்கள். உதவின்றது வெளியே வாங்கிறத விட மாமனார் மாமியார், அம்மா அப்பா சொந்தக்காரங்க அவங்களுடைய உதவி சூரிய ஆதிக்கத்தில் இருப்பவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதில் அதிர்ஷ்ட எண்கள் வேறு இருக்குது பாருங்கள். எண்களில் அதிர்ஷ்டமாக அந்த எண்ணுக்காரங்களோட தொடர்பு கொள்ளணுமா? வீட்டு நம்பர் என்ன சார்? எனக்கு 1 வரணும் சார், வரமாட்டேங்குது. அப்போ வீட்டு நம்பரை மாற்ற முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை நாம் மாற்றிக்கிட்டா, நாம் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பசித்து வர்றவங்களுக்கு நம்ம வந்து அறிவோட அன்போட செய்யும்போது நமக்கு உபகார சக்தி ஓங்கி எல்லாமே கிடைக்கும். எதை பற்றியும் நம்ம வந்து மாற்றிக்கின்ற அவசியம் இல்லை. அதனால் வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா, சூரியனை தினமும் காலை மாலை வழிபடணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், முதியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வஸ்திர தானம் கொடுக்கணும், இதுதான் பரிகாரம். சென்ற வீடியோவில் எண் கணிதத்தினுடைய உண்மையான எண் கணிதம் என்ன என்று பார்த்துருக்கேன். அதை ஒரு முறை பார்த்துவிட்டு இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்களுடைய அவங்களுடைய பலன்களை பார்த்து மகிழ்வுடன் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.